This is NCERT Class 10 Max in Tamil Ma. Chinese Max is my channel's name. Now listen carefully. Exercise 9.1, we are moving on to 8th sum. A statue 1.6 meters tall stands on the top of a pedestal. Now, there is a statue. The statue is on a pedestal. The pedestal is on a pedestal. Okay, va? Now, the statue is on a... You assume this as a statue. Then the angle of elevation of the top of the statue, listen carefully, the angle of elevation of the top of a statue is 60 degrees and the, from the same point the angle of elevation of the top of the pedestal, listen carefully, this is the top of the pedestal, either ஓகேவா வா டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 45 degrees. ஃபைன் த இப்படி ஒரு ஸ்டாச்சு வச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க. இது வந்து சும்மா அஷ்யூம் பண்ணிக்கோ. ஃபைன் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஓகே டியர்ஸ், அப்போ ஏ பி சி டி ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு கேட்கல அவங்க, ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் தான் கேட்டிருக்காங்க, சிபி தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும், டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்கும்போது மொத்தம் வந்து 60 degrees, டாப் ஆஃப் த பெடஸ்டல் பார்க்கும்போது இது வந்து 45 degrees. அண்டர்ஸ்டுட்? அப்போது நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, பிசி இஸ் ஈக்குவல் டு வாட்டன்னு கேட்டிருக்காங்கடா, பெடஸ்டலோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏ ஏபிசி மட்டும் எடுத்துக்கோடா. ஏபிசி எடுத்துக்கும்போது டேன் 45 வருமா, அப்போ டேன் 45 இஸ் ஈக்குவல் டு, ஏன் டேன் எடுக்கிற, இப்போ உனக்கு தேவைப்படுறது என்ன கண்ணா, இப்போ ஒரு ஸ்டாச்சு வந்து 1.6 meters tall, இங்கே பார் ஸ்டாச்சு மட்டும் 1.6 meters tall. இப்போ இதனுடைய ஹைட்டு உனக்கு என்னன்னே தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், புரியுதா, இதனுடைய ஹைட்டை எக்ஸ் மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். உனக்கு இது ஆப்போசிட் சைட் மட்டும்தான் தெரியும். இப்போ 45 வந்துச்சுன்னா எப்பயுமே நீ என்ன எடுத்தால் போதும், டேனில் எடுத்தனா உனக்கு ஈஸியாக வரும், புரியுதா. இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு என்னடா தங்கம், ஆப்போசிட் சைடு ஸ்டேன் 45 இஸ் எக்ஸ் டிவைடட் பை சி ஹியர் ஏபி. Therefore, we know that tan 45 is equal to 1 kanna is equal to x by AB. That implies AB is equal to x meters. Okay, va, idum idum same a varum. Understood? Next, tan 60 edukalam when triangle ABD is considered. Okay. இப்போ டேன் 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, லிசன், டேன் 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னப்பா, எக்ஸ் பிளஸ் 1.6, எக்ஸ் பிளஸ் 1.6 டிவைடட் பை ஏபி. தேர்ஃபோர் சி ஹியர்மா, ஏபிங்கிறது என்னன்னு உனக்கு தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும், புரியுதா, எக்ஸ் பிளஸ் 1.6 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் 60-ஓட வேல்யூ என்ன, √3. தேர்ஃபோர் எக்ஸ் √3 இன்டு எக்ஸ் மைனஸ் இல்லை இன்னொரு தடவை போட்டே போட்டு x plus 1.6. அப்போ x ஒரு பக்கம் கொண்டு வந்துரு, x is equal to √3x minus c here மா, இங்கே பாரு, இப்போ இது இது இந்த பக்கமே கொண்டு வந்துருடா, c √3x minus x is equal to 1.6. அப்போ x வெளியில் எடுத்துனா என்ன வரும், √3 minus 1 is equal to 1.6. understood? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, x is equal to 1.6 divided by √3 minus 1. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், கீழே வந்து ரேஷனலைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போ யூ ஆர் மல்டிப்ளைங் போத் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர் பை இட்ஸ் கான்ஜுகேட் டிவைடட் பை √3 மைனஸ் பிளஸ் 1. தேர்ஃபோர் ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்ட் என்ன, √3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், 1.6 இன்டு √3 பிளஸ் 1. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்டு √3 பிளஸ் 1 டிவைடட் பை √3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன, √3 இன்டு √3 3 வரும்டா, 3 மைனஸ் 1 என்ன ரஜா 2 வரும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் வந்து தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இதே அடிச்சிங்கன்னா என்ன வரும், 0.8 இன்டு √3 பிளஸ் 1. இப்படியே போட்டாலும் சரி, இல்லை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாலும் சரி, இப்போ √3 பிளஸ் 1னா என்ன, 1.732 பிளஸ் 1 அதனுடைய வேல்யூ என்ன, 2.732 இன்டு 0.8 போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். 8 2 16 வாண்டா, 8 3 24 25, 2 8 7 56 58 டா, 5 8 2 16 பிளஸ் 5 வந்து 21, 3 இருக்கு 4
ஒருக்கு 1, 2, 3, 4. Okay. Therefore, x is equal to 2.1856 meters. Okay. The pedestal ஓட height வந்து 2.1856 meters. Understood? அப்போ, therefore, this is the way how to solve the answer. Understood, ma? இதில் எதாச்சு doubt இருந்துச்சு நாலும் நீ போட்டு பார்த்தேன் உனக்கு answer easy ஆக வரும். புரியுதா? Thank you, dears.